ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு பிரியாணி ஒன்று பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே சீரக சம்பாவில் அதிகமாக பிரியாணி பண்ணுவோம். சிக்கன், மட்டன் 1/2 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ, 1.5 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பாசுமதி அரிசியில், அதுவும் பாசுமதி அரிசி ஒரு துளி கூட உடையாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுவும் 1 கிலோ அளவில் பண்ண போகிறோம். 1 கிலோ பாசுமதி அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு பண்ண போகிறோம். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 1.5 கிலோ போட்டோம்னா பிரியாணி வந்து பீஸ் வந்து நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அதனால 1/2 கிலோ அப்படின்ற அளவில் நம்ம போட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். பாசுமதி அரிசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த டைமில் தண்ணி ஊற்றணும், தண்ணி எந்த லெவலில் இருக்கிறப்போ தம் போடணும், இதெல்லாம் அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அந்த நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அந்த 1 செகண்டில் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான அளவில் பிரியாணி எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 10 துண்டு பட்டை, 3 அன்னாச்சிப்பூ, 3 பிரிஞ்சலை சேர்த்துடலாம். பட்டை கிராம் நல்லா பொரிஞ்சதுமே 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். நம்ம நார்மலாக எப்போயும் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி வதக்குவேன். ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம ரொம்ப வதக்கலை, கம்மியாக தான் வதக்கியிருக்கேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுவோம். இதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து தான் 3 தக்காளி, இது போல் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரமே பிடிக்காது அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்கவே தேவையில்ல. 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. அடுத்து 1.5 கிலோ சிக்கன் பீஸ். சிக்கன் வதங்கிறதுக்காக தேவையான உப்பு, அதிகம் வேணால் சிக்கன் வதங்கிறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே தயிர் சேர்த்துடலாம். 1/5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம். 3, 4, 5 இதை வதக்குவோம். நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். சிக்கன் போட்டு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னதான், உங்கள் காரம் எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 லெமன் புளிஞ்சிடலாம். எல்லாம் கலந்தாச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன், அதுலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சிக்கனுக்கு போட்டிருக்க உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு வந்து பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம், தேவையான உப்பு. அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கிலோ அரிசி. நம்ம எப்பயுமே அந்த தண்ணி அளந்து ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து 1 கிண்ணத்துக்கு இருக்கும். போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுவோம், கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வத்தினதுக்கப்புறமா அந்த மாதிரி லைட்டாக சும்மா கரண்டி வச்சு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து கரண்டியை வச்சு கிளறாமல் இது போல் கடைசியில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை தூவிடலாம். ரொம்ப போட்டு அமுத்தலாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவுமே பண்ணவனா முன்னாடியே கிளறி விட்டுட்டேன். தோசைக்கல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாணி தூக்கி மேலே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். 1-20 நிமிஷத்தில் இப்படியே தம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கிட்ட தம் வச்சுருந்தோம் பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து எடுக்க வேணாம், ஏன்னா எடுத்தோன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அடுப்பை மட்டும் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஃபுல் சிம் வச்சு 20 நிமிஷம் விட்டுருந்தேன், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே விட்டுறலாம். 1-5 நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறிக்கலாம்.